நான் விதாய்ப்பு சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா SAPUI5 ஓடேட்டா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி எப்படி ஓடேட்டாலேருந்து டேட்டாவை எடுத்து நம்மளுடைய SAPUI5 அப்ளிகேஷனில் வியூ பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ப்ரீ ரெக்யூசைட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா SAP வெப் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு எக்லிப்ஸில் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா எக்லிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து SAP வெப் ஐடியில் தான் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ SAP வெப் ஐடியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வியூ கிரியேட் பண்ணிவிட்டு வியூவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் கண்ட்ரோலில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த டேபிள் கண்ட்ரோலுக்கான டேட்டாவை ஓடேட்டா சர்வீஸ்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஓடேட்டா சர்வீஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்க சர்வீஸ்லேருந்து நான் எடுக்க போகிறேன். ஓப்பன் SAPயை வந்துட்டு லேர்னிங் பர்பஸ்க்காக ES5 ஒரு வெப் சர்வீஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதை ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இதில் ஜஸ்ட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற ஓடேட்டாவை வந்துட்டு கன்சியூம் பண்ணி ஒரு யூஐயில் டெவலப் பண்ண டேபிளுக்கு எப்படி வந்துட்டு டேட்டாவை எடுத்து பாப்புலேட் பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் வெப் ஐடியில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வெப் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு ஓடேட்டா சர்வீஸ் இருக்குது, உங்கள் பேக் அண்ட் ஓடேட்டா கேட்வே இருக்குதுன்னா அதில் நீங்கள் ஓடேட்டா சர்வீஸ் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லைனா SAP ப்ரொவைட் பண்ண ES5 எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ தான், ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா SAP வெப் ஐடி, அப்புறம் ஓடேட்டா சர்வீஸ், டெவலப் பண்ணப்பட்ட ஓடேட்டா சர்வீஸ். ஓடேட்டா சர்வீஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு டெவலப் பண்ண தெரியாதுன்னா அதுக்கு நான் செப்பரேட் செஷன் எடுக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே SAP UI5 இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி டெவலப் பண்ண சர்வீஸை நம்ம கன்சியூம் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்து யூஐ டெவலப்மெண்ட் பற்றி தான். ஃபஸ்ட்டு நம்ம வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓடேட்டா சர்வீஸ்க்கான டெஸ்டினேஷனை SAP வெப் ஐடியில் செட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்துட்டு டெஸ்டினேஷன் கிரியேட் பண்ணலாம், டெஸ்டினேஷனை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஓடேட்டாவை லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா SAP கிளவுட் பிளாட்ஃபார்ம் காக்பிட். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வெப் ஐடின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வெப் ஐடி வந்து இந்த கிளவுட் காக்பிட் உள்ளே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்குன்னு ஒரு ட்ரையல் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ SAP வெப் ஐடிங்கிறது ஒன் ஆஃப் த சர்வீஸ், அந்த சர்வீஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப் ஐடியிலேருந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஓடேட்டா கன்சியூம் பண்ணி அதுக்கு அவுட்புட் காட்ட போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடணும். ஸோ இதுதான் என்னோடய அக்கௌண்ட்டு. ஸோ P14 இதுதான் என்னோடய அக்கௌண்ட் நேமு ரியல்னு இருக்கும். இது கீழே இருக்கிறது எல்லாமே அவங்களோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷனில் நிறைய இருக்கும். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நம்மளுடைய டார்கெட் என்னென்னா நம்ம ஆக்சஸ் பண்ண போகிற ஓடேட்டா சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த SAPUI5 SAP DevCenter.com. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு GW சாம்பிள் பேசிக்ங்கிற சர்வீஸ் அவங்க கிரியேட் பண்ணி அதில் நிறைய என்டிட்டி செட் வந்து சும்மா டேட்டாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டிட்டி செட், பிஸ்னஸ் பார்ட்னர் செட்ஸ், ப்ராடக்ட் செட், சேல்ஸ் ஆர்டர் செட், இந்த மாதிரி நிறைய என்டிட்டி செட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷனுக்கு சும்மா ஏதாவது ஒரு என்டிட்டி செட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் செட்னு போட்டோன்னா அதில் நிறைய டேட்டா அவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்துட்டு இந்த டேட்டாவை புல் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஐடி, டைப் கோடு, கேட்டகரி, நேமு, நேம் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டேட்டாவே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன்லேருந்து கன்சியூம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இங்கே கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும், இதில் டெஸ்டினேஷனும் கொடுத்துக்கணும். ஸோ டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய டெஸ்டினேஷன் இருக்கும். அதில் நம்மளோட டெஸ்டினேஷன் அதாவது SAPES5ங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட கிளைண்ட் உங்களோட சிஸ்டம்க்கு தகுந்தாப்பில் அந்த கேட்வே சர்வரோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ES5ஓட கான்ஃபிகரேஷனை வந்துட்டு GitHub-ல இருக்கு, நான் அந்த GitHub-லேருந்து ஈஸியாக காப்பி பண்ணிக்கிறேன். GitHub ஓப்பன் UI5 போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு GitHub ஓப்பன் SAPUI5 கோர்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இம்போர்ட்குள்ளே போனீங்கன்னா ES5 இருக்கும். ஸோ இந்த ES5 கான்ஃபிகரேஷனை வந்துட்டு ஜஸ்ட் ரால இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் லிங்கர்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஓகே ES5ங்கிறத சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இம்போர்ட் டெஸ்டினேஷனை கொடுத்துட்டு நான் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே போகிறேன். இங்கே வந்துட்டு ES5 கொடுத்தேன்னா
ஸோ என்னோட அவங்க கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷன்லாம் எல்லாமே அப்படியே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இஎஸ் ஃபைல் இல்லாமல் உங்களோட டெவலப்மெண்ட் சிஸ்டம், உங்களோட சர்வர், அதாவது எஸ்ஏபி கேட்வே சர்வர், உங்கள் ஆஃபீஸில் உள்ள சர்வராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட நேம் என்னன்னு கொடுத்துக்கோங்க. அது ஹெச்டிடிபியா ஹெச்டிடிபிஎஸ்ஆனுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இங்கே வந்துட்டு உங்களோட சர்வீஸ் அந்த அந்த சர்வரோட யூஆர்எல் கொடுத்துக்கணும், அதாவது போர்ட் வரைக்கும் கொடுத்துக்கணும். ப்ராக்ஸி டைப் இன்டர்நெட்டுக்கு பேசிக் ஆத்தரைசேஷனும் கேட்குது. இங்கே வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். என்னோடய யூசர் நேம் வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட் நேம் தான் என்னோடய யூசர் நேம். என்னோடய பாஸ்வேர்ட் நான் ஆல்ரெடி வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கதுனால இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட செட்டிங்ஸை வந்து சேவ் பண்ணிட்டேன் டெஸ்டினேஷனில். இப்போ செக் கனெக்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு கனெக்ஷன் டு இஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷ் ரெஸ்பான்ஸ் கோட் 307 வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெஸ்டினேஷன் ரெடி பண்ணிட்டோம், அதாவது இந்த சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இங்கே டெஸ்டினேஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு ஓப்பன், அதாவது இந்த வெப் ஐடி என்ன பண்ணோம்னா இந்த டெஸ்டினேஷன் மூலமாக வந்துட்டு நம்மளோட சர்வீஸை கால் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போனோம்னா, அதாவது இது ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வசைட்ஸ் தான், நமக்கு வந்துட்டு சர்வீஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த சர்வீஸை வந்துட்டு இங்கே டெஸ்டினேஷனில் கொடுத்து வச்சுட்டு நம்மளோட டெவலப்மெண்ட்டில் கான்ஃபிகரேஷனில் இந்த டெஸ்டினேஷன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட்டு, அதாவது ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த எல்லா ஸ்டெப்புமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் தான், ஜஸ்ட் இனிஷியலாக நீங்கள் ஒர்க்கை செட்டப் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லா அப்ளிகேஷனுக்குமே இந்த செட்டப் போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டெப். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஒன்று வந்துட்டு எஸ்ஏபி யூஐ ஃபைலேருந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுலேருந்து எப்படி இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஓடேட்டாவை கன்சியூம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது ஒரு டேபிளோ ஏதோ ஒரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு நியூ கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்பிங் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் டெம்ப்ளேட்டுங்கிறதுனால எஸ்ஏபி யூஐஃபை அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு ஓடேட்டா ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு காம் டாட் எல்இஏஆர்என்னு என்னோடய நேம் ஸ்பேஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வியூ நேம் கேட்கும், வியூ டைப் கேட்கும், வியூ நேம் நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் கொடுத்துட்றேன், அது இருக்கிறபடியே கொடுத்துட்றேன், கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை, ஸ்ட்ரக்சரிங், நம்ம முன்னாடி பார்த்த எல்லா ஸ்ட்ரக்சரையுமே சேர்த்து ஒரு அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதில் நம்ம ஜஸ்ட் வியூக்கு தனி ஃபோல்டர் இருக்கும், வியூ நம்ம க்ரியேட் பண்ண வியூ தனி ஃபோல்டரில் இருக்கும், கண்ட்ரோலர் இதுக்கு தனியாக க்ரியேட் ஆகிருக்கும், காம்போனன்ட் அட்ஜேஸ் இருக்கும், பூட்ஸ்ட்ராப்பிங் எல்லாமே நடந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம வியூவில் போயிட்டு நமக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை போய் க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோலரில் தேவை ஈவெண்ட் எழுதணும்னா எழுதிக்கலாம். ஸோ இது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, ஸோ இது க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே இது க்ரியேட் ஆகிருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை ஃபோல்டர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த நியோ ஆப் டாட் ஜேசனுங்கிறதுல அதோட நம்மளோட ரூட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும், இதுக்கான பாத்தெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஓடேட்டாக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இப்போ வெப் ஆப் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்குள்ளே வியூ ஒன் டாட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ்ங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் அந்த ஃபைல் நம்ம மாடியூல் டிஃபைன் பண்ண கேஎம்டி சின்டெக்ஸ் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி ஏஎம்டி சின்டெக்ஸ் படி இருக்கும். ஸோ இனி ஆன் இனிட்டுங்கிறது ஒன் ஆஃப் த, அதாவது லைஃப் சைக்கிள் மெத்தட் தான் அது கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையான மெத்தடை நம்ம இப்படி கமா போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, IE89 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மாடலுக்கு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, வியூவில் நம்மளோட வியூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக காம்போனன்ட் ஜேஎஸ் இருக்குது, இதிலேருந்து நமக்கு மேனிஃபெஸ்ட் கால் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரிங் ஃபுல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ மேனிஃபெஸ்ட் டாட் ஜேசன் ஃபைல் இருக்குது, இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரிங் போட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் நம்ம வியூக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம டேபிள் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்ஏபி யூஐஃபை எக்ஸ்ப்ளோர் இந்த ஆப் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எஸ்ஏபி யூஐஃபை எக்ஸ்ப்ளோர், நான் கூகுளில் இருந்து போகிறேன், இதிலேருந்து போகிறேன், என்னெல்லாம் காட்டுது எஸ்ஏபி யூஎஃப்ஐ எக்ஸ்ப்ளோர்டுன்னு போட்டேன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா SAPUI5 எக்ஸ்ப்ளோர்டு SAPUI5.ANA.ONDEMAND.COM-ல அது லேட்டஸ்ட் அந்த வெர்ஷன் போட்டு எக்ஸ்ப்ளோர்டில் டெவலப் பண்ண ஃபங்க்ஷன்லாம் காட்டும். இதில் நான் இப்போ வந்து டேபிள்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்துட்டு லிஸ்ட்டு கீழே வந்துட்டு காலம் காலம் லிஸ்ட் ஐட்டம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு காலம் லிஸ்ட் எல்லாமே ஒன்று தான், நம்ம காலம் லிஸ்ட் ஐட்டம் எடுத்துக்கலாம். இது வந்து டேபிள்னு இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையே நம்ம வந்து சாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடுன்னு இருக்கும். ஸோ இதில் போய் ஜஸ்ட்டு நான் பார்க்குறேன் எப்படி கோடு எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. வியூவில் வந்துட்டு ஒரு டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டேபிள்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடியை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு செட் பண்ணிங்கன்னா நல்லது. ஐடி டேபிள்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐட்டம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிகேஷன். ஸோ டேபிள்னால் நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸ் வர்றது தான் டேபிள். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு லைன் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம டேட்டா பாஸ் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம SAPUI5 Apps சொல்லணும்னா இன்டர்னல் டேபிள் தான் இங்கே வந்து அக்ரிகேஷன் சொல்லலாம். ஸோ வந்துட்டு இன்டர்னல் டேபிள் என்ன இருக்கும்னா அதில் மல்டிபிள் லைன் ஐட்டமாக நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி அக்ரிகேஷனில் இந்த மாதிரி பாத்துன்னு கொடுத்துட்டு இந்த ஸ்லாஷன் கொடுத்துருக்காங்களே இதை பல விதமாக பயன் பண்ணலாம். ஒன்று பாத்துன்னு கொடுத்து பயன் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இது பாத்துன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சார் இதெல்லாம் பற்றி நம்ம டீப்பாக பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியணும்னா ஐட்டம்ஸுங்கிறது இந்த டேபிளுடைய அக்ரிகேஷன், அதாவது இந்த டேபிளோட அக்ரிகேஷன்னா இன்டர்னல் டேபிளை இந்த டேபிளுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் கலெக்ஷனுங்கிறது இன்டர்னல் டேபிள். இதை எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா என்டிடி செட்டை தான் இதை இன்டர்னல் டேபிளாக இங்கே நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்டர்னல் டேபிள்லேருந்து ப்ராடக்ட் கலெக்ஷனுங்கிற இன்டர்னல் டேபிள்லேருந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு சப்ளையர்ஸு டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் அவங்க எடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி சப்ளையர் நேம் weight measure, weight unit, width, இது எல்லாமே அந்த இன்டர்னல் டேபிளில் உள்ள ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ், அதாவது நான் உங்களுக்கு கம்பேரிசனாக சொல்கிறேன். இதில் எல்லாமே அக்ரிகேஷனுக்குள்ளே இது வந்து SAP ஓடேட்டா டைம்ஸில் சொல்லணும்னா இது வந்து ஒரு என்டிட்டி செட்டு. ஸோ என்டிட்டி செட்டை தான் நீங்கள் இன்டர்னல் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்டிட்டி செட்டு வந்துட்டு என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ். ஒரு என்டிட்டிக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ சப்ளையர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக எப்படி கம்பேரிசன் பண்ணோன்னா இன்டர்னல் டேபிளுக்கு வந்துட்டு நம்ம என்டிட்டி செட்டுன்னு சொல்லணும். லைன் ஐட்டம் அதாவது ஒர்க் ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம என்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் ஏரியாக்குள்ளே தானே இண்டிவிஜுவல் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதான் அந்த ஃபீல்ட்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவங்க பண்ணியிருக்கிறத அப்படியே பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு டேபிளுக்குள்ளே உள்ள அக்ரிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸில் நான் என்ன பண்ணோன்னா பைண்டிங் பண்ணணும். ஸோ அந்த பைண்டிங் பண்ணுறதுக்கு நம்மளோட சர்வீஸில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ES5 தான் ஓப்பன் சர்வீஸ். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் ப்ராடக்ட் செட் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் செட் எடுத்துகிட்டு இந்த சர்வீஸ்க்கு முன்னாடி இந்த URL எப்படி கொடுத்தோன்னா நமக்கு ப்ராடக்ட் செட்டில் உள்ள டேட்டா எல்லாமே வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் செட்டை நம்ம வந்துட்டு இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் செட்டை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு பைண்டிங்கில் வந்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து கொடுத்துட்றேன். அதாவது இப்படி கொடுத்துட்றேன், இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பைண்டிங் வந்துட்டு அக்ரிகேஷன் பைண்டிங் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. டேபிள்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டேபிளில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெட்டர் டூல் பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைட்டில் தேவைன்னா இந்த மாதிரி ஹெட்டர் டூல் பார் ஒன்று அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் டூல் பார்க்குள்ளே நமக்கு டைட்டில் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, ஹெட்டர் டூல் பார்க்கு அப்புறம் நமக்கு வந்து என்னென்னா காலம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் ALV-ல நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்துட்டு காலம்ஸ் கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த காலம்ஸுங்கிறது அதாவது மல்டிபிள் காலம்ஸ், அது கீழே ஒவ்வொரு காலமுங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் காலம்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு காலம் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ காலம்ஸை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காலம்ஸ் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸும் காலம் மட்டும் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ரெக்கார்டு. ஓகே,
இப்போ நம்ம காலம்ஸ்க்கு கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்னா, இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இந்த கொடுத்த லேபிள்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு லேபிள், இந்த காலம்ஸ்க்குள்ளே கொடுத்தது எல்லாமே லேபிள்ஸு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது பண்ணணும், அதாவது வேல்யூ அதுக்கு பாயிண்ட் பண்ணணும். அது எங்கே இருந்து வரணும்னா, அக்ரிகேஷன் ஐட்டம்ஸும் கொடுத்துக்கோம்ல, அந்த அக்ரிகேஷன் ஐட்டம்ஸ் போட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா காலம் லிஸ்ட் ஐட்டம்னு இன்னொரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலம் லிஸ்ட் ஐட்டம்ல இருந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபீல்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு வந்து காலம் லிஸ்ட் ஐட்டமாக க்ளோஸ், செல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். செல்ஸு கீழே தான் இது எல்லாமே வருது. அதுக்கப்புறம் காலம் லிஸ்ட் ஐட்டமாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐட்டம்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்துட்டு வியூவில் வந்துட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதில் எது என்ன எரர் காட்டுது, ஃபார் கண்ட்ரோல் இஸ் இன்கரெக்ட், ப்ளீஸ் என்டர் கரெக்ட் நோட் நேம். டூல் பார் கொடுத்தாச்சு, டூல் பார்க்கு அப்புறம் காலம்ஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அக்ரிகேஷன் வந்துட்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அக்ரிகேஷனில் வந்துட்டு ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அக்ரிகேஷனில் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. டபுள் கோட்ஸ்க்குள்ளே தானே கொடுத்துருக்கோம், டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். டேபிளை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்டர் டூல், ஓகே, ஹெட்டர் டூல் பாரை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஹெட்டர் டூல் பாரை இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த எரர் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ நமக்கு அந்த எரரும் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். டேபிளுக்கு வந்துட்டு இன்டர்னல் டேபிள் மாதிரி என்டிட்டி செட்டை வந்து பைண்ட் பண்ணிட்டோம். இப்படி வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து இந்த ப்ராடக்ட் என்டிட்டி செட்டை கொடுத்தோன்னா, இது வந்துட்டு டைரெக்டாக வந்து நம்ம வந்துட்டு அந்த டேபிளுக்கு ஒரு அக்ரிகேஷன் பைண்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு அக்ரிகேஷன் பைண்டிங். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆனால் காலம் லிஸ்ட் ஐட்டம்குள்ளே எப்படி பைண்டிங் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அந்த ஸ்லாஷ் கொடுக்காமல் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் ரிலேட்டிவ் பைண்டிங். அதாவது இந்த என்டிட்டி செட்லேருந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாம் டேரெக்டாக வேல்யூஸ் வந்துடும். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, இது டேபிளுங்கிறதுனால இந்த இன்டர்னல் டேபிளை லூப் பண்ணி, இந்த லூப் பண்ணி என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு லூப்புக்கும் ஒரு காலம் லிஸ்ட் ஐட்டத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம அவுட்புட் பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம வியூ வந்துட்டு பக்காவாக பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டப் ஒன்று ஆட் பண்ணோம். நியோ ஆப் டாட் ஜேசனில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோன்னா, நம்ம இஎஸ் ஃபைக்குன்னு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம பார்த்து இங்கே வந்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவங்க வேறு ஏதோ பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் இந்த பார்த்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் இஎஸ்ஃபை, அதாவது இஎஸ்ஃபைங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண பார்த்து அந்த இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டார்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா டைப்பு வந்துட்டு டார்கெட்டுக்குள்ள டைப் வந்து டெஸ்டினேஷன், நேம் வந்து இஎஸ்ஃபை. இது வந்துட்டு நம்ம நம்மளோட யூசர் டிஃபைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், எஸ்ஏபி ஓ டேட்டா அப்படின்னு கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம நியூ ஆப் டாட் ஜேசனுக்குள்ள நம்மளோட இஎஸ்ஃபை அதாவது டெஸ்டினேஷனில் கொடுத்துட்டு டார்கெட் ஃபைல் கொடுத்துட்டோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்துட்டு நம்ம யூஆர்எல், நம்ம வந்து ஓடேட்டா கால் பண்ணும்போது நம்மளோட வெப் ஐடியிலிருந்து இந்த டெஸ்டினேஷன் கால் பண்ணி டெஸ்டினேஷன்லேருந்து இந்த பாத் மூலமாக எடுத்துகிட்டு வரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்வீஸ் யூஆர்எல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குது, HTTPS SAP டவ் சென்டர் .com இப்படி இருக்குது. ஆனால் இப்படி கொடுத்ததுனால நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு இதை கால் பண்ணி கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த மேனிஃபெஸ்ட் டாட் ஜேசன் ஃபைலில் ரெண்டு செட்டிங் பண்ணணும். இந்த எஸ்ஏபி டாட் ஆப்புங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்துட்டு அந்த டேட்டா சோர்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ டேட்டா சோர்ஸ், அந்த டேட்டா சோர்ஸ்க்குள்ளே நம்ம என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா சோர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எஸ்ஏபி டாட் ஆட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சோர்ஸ் இருக்கும். இந்த டேட்டா சோர்ஸை நம்ம கொடுத்துக்கணும். டேட்டா சோர்ஸஸ்
ஓகே டேட்டா சோர்ஸஸ் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் ஸோ இது தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம டேட்டா சோர்ஸுங்கிறது எஸ்ஏபி டாட் ஆட் ஆப்பில் கொடுக்கணும். ஸோ இது நம்மளோட காம்போனண்ட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் தெரியும் நம்ம வந்து டெஸ்டினேஷன்லேருந்து இது யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ES5 SAPUI5 ஓடேட்டா, இதுதான் அதோட சர்வீஸோடைய ஃபுல் பார்த்தா இங்கே கொடுத்துருவோம். ஸோ இது வந்துட்டு இதோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடேட்டா, ஓடேட்டாவோட வெர்ஷன் வந்து 2.0 கொடுக்கணும். ஸோ இன்னொரு செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ES5 கொடுத்துருக்கோமா, அடுத்து மாடலுக்கு போகணும். ஸோ மாடலுங்கிறது இங்கே வந்து i18n தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம அடுத்த மாடல் வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு ஓலன் கொடுத்துட்டு ஸோ இது என்ன பண்ணனா, ஸோ மாடலே வந்துட்டு நமக்கு டேட்டா சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ES5 தான், அதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ டேட்டா சோர்ஸ் இந்த ES5 அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ES5லேருந்து தான் நம்ம டேட்டா சோர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ மாடல் வந்துட்டு நமக்கு இந்த ES5லேருந்து கால் ஆகும். ஸோ இந்த ஒன்றுமே கொடுக்காத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆக்சுவலாக டீஃபால்ட் மாடல். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வியூவில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் செட்டுன்னு கொடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு ஸோ இந்த வியூவுக்கு வந்துட்டு இந்த வியூன்னு இல்லை, நீங்கள் எத்தனை வியூ க்ரியேட் பண்ணாலும் இந்த manifest.json இந்த எம்டியாக இருக்க ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இதுதான் டீஃபால்ட் மாடல். நீங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ஓடேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா இதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கமா கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ABCD1 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வேறு ஏதாவது டேட்டா சோர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ABCD1 ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த வியூவில் போயிட்டு இப்படி கொடுப்போம். ஸோ ABCD1 இந்த மைனஸ் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் மாடல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு மாடல் தான் இருக்குது. ஸோ அந்த டிஃபால்ட் மாடலை அதை செட் பண்ணிவிட்டு அந்த மாடலை இப்போ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா இண்டெக்ஸ் ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா ஸோ லோட் ஆகுது. இப்போ நம்ம டீபக்கரை ஆன் பண்ணி வைப்போம். அப்போ தான் நமக்கு சர்வீசஸ் கால் ஆகிறது தெரியும். ஏதாவது எரர் இருந்தாலும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட டீபகர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, நம்மளோட எல்லாமே கால் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அடுத்து போகுது, ஸ்டில் ரன்னிங், இண்டெக்ஸ் ஃபைல் கால் ஆகிருக்கு, லைப்ரரி டாட் சிஎஸ்எஸ் ஐஐடிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கால் ஆகுது. அடுத்து நம்மளுடைய manifest.json ஃபைல் கால் ஆகிருக்கு. பர்ஃபெக்ட், manifest.json கால் ஃபைல் காணதுக்கப்புறம் 5 எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளோட இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நார்மலான எரர் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸை போய் பார்த்தோன்னா ஓகே இங்கே மெட்டா டேட்டா கால் ஆயிருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா HTTPS இது வெப் சர்வீஸ் எப்படி கால் ஆயிருக்குன்னா இந்த இதுதான் நம்ம டெஸ்டினேஷனில் டிஃபைன் பண்ணியிருக்க ES5. இது வந்து நம்மளோட யூசர் நேமுக்கு கிரியேட்டுக்கான நம்மளோட வெப் ஐடியோட யூஆர்எல். இதுலேருந்து நம்ம சர்வீஸ் மெட்டா டேட்டா கால் ஆயிருக்கு. ஃபைனலாக நம்ம வியூக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூ கால் ஆனதுக்கப்புறம் நம்ம பைண்டிங் பண்ணியிருக்கனால அங்கே பேட்ச் காலில் போயிருக்கு. ஸோ பேட்ச் காலில் வந்துட்டு நம்மளோட பேலோட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு இப்போ நான் எடுத்து உங்களுக்கு இங்கே போட்டு காமிச்சேன்னா கன்சோலில் போயிட்டு சும்மா அந்த ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. வேர் ஓபிஜே ஈக்வல்ஸ் டு இதை கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஓபிஜே கொடுத்தேன்னா நமக்கு அந்த ஓபிஜே டாட் ரிசல்ட்ஸாக ரெஸ்பான்சஸ் தான் இருக்கு. ரெஸ்பான்சஸ் ஓபிஜே டாட் ரெஸ்பான்சஸில் ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். obj.d.result obj.d.results இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் வந்துட்டு 100 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் என்ன வந்திருக்கு
பார்க்கணும்னா ப்ராடக்ட் ஐடி வந்துருக்கு, டைப் கோடு எல்லாமே நம்ம சர்வீஸில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம பைண்டிங் வந்துட்டு ப்ராடக்ட் ஐடியும் சப்ளையரும் வச்சுருக்கிறதுனால நமக்கு ப்ராடக்ட் அண்ட் சப்ளையர் வந்து வந்துருச்சு. நம்மளோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராடக்ட்ஸுங்கிறது நம்ம அந்த ஹெடர் பாரில் கொடுத்ததுனால நமக்கு சாம்பிள் ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஓடேட்டாவை வந்துட்டு கன்சியூம் பண்ணி நம்ம ஒரு டேபிளில் காட்டிட்டோம். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டெப் தான், இன்னும் நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எப்படி ஓடேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ ஓடேட்டா சர்வீஸை வந்து எப்படி இந்த வெப் ஐடி மூலமாக கன்சியூம் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டேபிள் தான் இது வந்து, யூஐஃபைவில் காட்டுற டேபிள் தான். இப்படி தான் ஃபியூரியில் ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு டேபிள் கண்ட்ரோல் ஒன்று கிரியேட் பண்ணோம், அதில் பைண்டிங் கொடுத்தோம், அதாவது அக்ரிகேஷன் பைண்டிங் கொடுத்தோம், அதுக்குள்ளே வந்து ரிலேட்டிவ் பைண்டிங்ஸ் கொடுத்தோம். ஸோ நம்மளால் வந்துட்டு ஒரு டேபிளை வந்து ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளாக, அதாவது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக நல்லா இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிரும். போக போக இன்னும் நம்ம டீப்பான கான்செப்ட்ஸ்குள்ளெல்லாம் போகலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. ஓடேட்டா சர்வீஸ்க்கு நம்ம செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுக்கணும். ஸோ நான் இந்த வீடியோ சீரீஸில் ஃபுல்லாமே எஸ்ஏபி யூஐஃபை பற்றி தான் போட்டுட்ருக்கேன், அதனால் நான் ஓடேட்டா சர்வீஸ் பற்றி எடுக்க மாட்டேன். நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஓடேட்டா சர்வீஸ் பற்றி டீப்பாக இன்னொன்று அவுட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத பற்றி நான் ஃபுல் டியூட்டோரியல் எடுக்கேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.